மழை என்றும் பனி என்றும் கடும் குளிர் என்றும் பாராமல் ஒருமனதாக என்னையே துதித்துக் கொண்டிருந்ததால் நீ வணங்கும் கடவுள் அந்த ஈசன் முக்கண் படைத்த பரமன் உன் கண்முன்னை காட்சியளிக்கின்றேன். கண் விடைத்துப் பார். உண்மையாக நிச்சயமாக என் வெறுப்பிற்கும் என் கோபத்திற்கும் ஆளாவே கண் விடைத்துப் பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். இதை காண வேண்டும் அல்லவா? இத்தனை ஆண்டுகளும் மழை என்று வாராமல், வெயில் என்று வாராமல், பனி என்று வாராமல், குளிர் என்றும் வாராமல் நான் தவத்தில் இருந்தேன். ஈசா, என் பிறவி பலனை அடைந்தேன். இறைவா, இருந்த போதிலும் உங்களால் எனக்கு ஒரு வரம் வேண்டும். எனையே குறித்து தவமிருந்ததால் ஆம், உன்னுடைய பக்திக்கு மிச்சிறங்கி நான் உனக்கு காத்திருக்கின்றேன். இருந்தாலும் உனக்கு என்ன வேண்டும்? சபாஷ், உங்களால் எனக்கு ஒரு வரம் வேண்டும். வரமா? அள்ளி கொடுக்கும் வாரி கொடுக்கும் வல்லமாயிற்று, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அதுதானே, கேட்டோருக்கு கேட்ட வரத்தை தட்டாமல் தருவதால் தானே தங்களுக்கு தட்டான் என்ற பெயர் உண்டு. இறைவா, இந்த உலகத்தில் இதுவரையிலும் எவரும் பெறாதவரும், எவரும் கேட்டிராதவரும், புதுமையானவரும் இந்த வரம் நித்திய தத்துவம் என்ற வரம் அதை தந்தால் போது. பையனே, நித்திய தத்துவம் என்ற வரத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். உண்மை நித்தியம். இந்த உலகம் தத்துவம், இந்த உலகமே உனக்கு அடக்கம் என்ற வரத்தை நான் கொடுக்க வேண்டுமா? என்னுடைய பக்தனாகிய நீ எனையே கூறி தவம் இருந்ததால் நீ கேட்டபடி நித்திய தத்துவ வரத்தை கொடுத்தே பெற்றுக்கொள்வா. உன் கருணையை நான் என்னவென்று சொல்வது? கேட்ட வரத்தை தடையில்லாமல் தந்துவிட்டாயே பரம்பொருளே. ஆண்டவன் என்றார் அவர்தான் ஆண்டவன். நான் நலம் பெற்ற செய்தியை எனக்கு காவலாக இருந்த என் மகனுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா? மகனே மணிகண்டா, ஓடி வந்தார் ஈசன். நான் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வாரி கொடுத்து பர்த்த கொடுத்தா அது என்ன செய்வேன்? நாட்டு மக்களும் இந்த அசுர கூட்டம் அறிவதற்கு முன்பதாக எனக்கென இருக்கிற ஒரே மகள் உன் தங்கை மகேஸ்வரியை நான் காண வேண்டும் அல்லவா? முதலில் அவளுக்கு தான் விஷயத்தை சொல்ல வேண்டும்.